இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் தண்ணீரில் தயாமீதாக்சம் 25% டபிள்யூஜி 100 கிராம் அல்லது டைமீத்தோயேட் 1.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலைச்சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும். நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுக்கள் வளர்வதற்கும் அசோஸ் பயிரிலம் 2.5 கிலோவை 25 கிலோ மணல் மண்ணுடன் கலந்து இட வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டசின் 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யவும் அல்லது ட்ரைகோடெர்மா விருடி 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். லேசான மழையுடன் மணிக்கு 10 முதல் 19 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அதனால் 5 மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும்.